அன்றாட உணவு ஏப்ரல் 24 வெள்ளி 2020 இயேசு கற்பித்த ஜெபத்தில் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று கற்பித்து கொடுத்தார். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவு தேவை, உறைவிடம் தேவை, உடல் நலம் தேவை, மனநலம் தேவை. இந்த தேவைகளை எல்லாம் நாம் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். அன்றாடம் கடவுள் பேசுவதை கேட்டு அதன்படி வாழ்வது தேவை, உழைப்பது தேவை, நற்செயல்கள் செய்வது தேவை, நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து வாழ்வது தேவை. எபிரேயர் 13:16 சொல்கிறது, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எபிரேயர் 13:15 சொல்கிறது, பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதை போதுமென்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோது உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் பாலைவன பயணத்திலே அவர்களுக்கு உணவு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்ட நேரத்தில் மோசை வழியாக ஆண்டவர் மன்னா கொடுத்தார். ஆனால் அவர்கள் சாப்பிட்டு அவர்களுடைய வாழ்விலே அந்த மன்னாவை மீண்டும் எடுத்து சேகரித்தார்கள். அது பலன் இல்லாமல் போனது. ஆகவே பயன்படுத்த வேண்டியதை அதனதன் நேரத்திலே பயன்படுத்துவதற்கு கடவுள் உணர்த்துகிறார். ஆகவேத்தான் எசக்கியேல் 7:19 சொல்லப்படுகிறது, தங்கள் வெள்ளியை வீதிகளில் எறிவர், பொன் அவர்களுக்கு தீட்டுள்ள பொருள் போல் இருக்கும், ஆண்டவரது சீற்றம் பொங்கும் அந்நாளில் அவர்களின் வெள்ளியாலும் பொன்னாலும் அவர்களை விடுவிக்க இயலாது என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அனைத்தையும் படைத்தவர் படைப்புக்கு வேண்டியதை கொடுக்கிறவர். ஆகவேத்தான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே சொன்னார், அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் வாழ வேண்டும். கடவுளை படைத்ததை கடவுளை மையப்படுத்தி பயன்படுத்துவோம். எந்த தாளந்து நம்மிடம் இருக்கிறதோ அந்த தாளந்தை பெருக்கி அதை பயன்படுத்துவோம். எது தேவையோ அதை அன்றாடம் கேட்போம். ஞானம் தேவையா? கேட்போம். சாலமோன் கேட்டார், எனக்கு ஞானத்தை தாரும். சாலமோனுடைய 40 வருட ஆட்சியிலே கடவுள் கொடுத்த ஞானத்தினால் எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்நேரத்தில் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லும் போது லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 16:19 19-31 முடிய உள்ள வசனங்களில் ஒரு பகுதி வருகிறது, செல்வரும் ஏழை லாசரும். இந்த செல்வந்தன் உலக ரீதியிலே எல்லா செல்வங்களோடும் வசதிகளோடும் உணவு உடை உறைவிடும் எல்லாவற்றிலும் அவன் ஒரு உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பக்கத்தில் தான் ஏழை லாசர், அவனுடைய உடலெல்லாம் புண் பிடித்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருந்தான். ஆனால் இந்த செல்வந்தன் அவனை கவனிக்கவே இல்லை. அன்புக்குரியவர்களே, ரெண்டு பேரும் இறந்தார்கள். ஏழை லாசர் பரலோகத்தில் நித்தியத்தில் அப்ரஹாமனுடைய மடியில் போய் சேர்ந்தார். செல்வந்தன்
நரகத்தில் போய் சேர்ந்தார். இந்த செல்வந்தன் பரலோகத்தில் இருந்த அப்ரஹாமை பார்த்து இப்படி கேட்டார், அப்ரஹாமே அப்ரஹாமே, இந்த நரகத்தில் கிடந்து நான் வேதனைப்படுகிறேன். லாசருடைய விரலை தண்ணீரில் முக்கி ஒரு சொட்டு தண்ணீரை என்னுடைய நாவில் வைத்து என்னுடைய நாவை குளிரும்படி செய்யும். அப்ரஹாம் சொன்னார், நீ உலகத்தில் இருக்கும்போது தேவைக்கு மிஞ்சியதை வைத்து அதை வைத்து வைத்து பிறரை கவனிக்காமல் இருந்தாய். இந்த இடத்திலிருந்து அங்கே வர முடியாது, இங்குள்ளவர்கள் அங்கும் வர முடியாது, அங்கிருந்து இங்கும் வர முடியாது. செல்வந்தன் சொன்னான், என்னை போல மனதுள்ளவர்கள் என்னுடைய வீட்டிலே என் சகோதரர்கள் என்னை போல உள்ள மனநிலையில் உள்ளவர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். இங்கிருந்து யாரையாவது அனுப்பும், என்னை போல அவர்கள் வந்து கஷ்டப்படக் கூடாது. அப்பொழுது அப்ரஹாம் சொன்னாரா, அங்கே அவர்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லி கேட்காவிட்டால் இங்கிருந்து அனுப்பினாலும் கேட்க மாட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் என்று எது நமக்கு தேவையோ அதை ஆண்டவரிடத்தில் கேட்டு அதை நாம் பெற்று வாழ்வதற்கான ஒரு ஆசீரை இந்த அன்றாட உணவு வழியாக கடவுள் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறார். மத்தேயு 7:7 சொல்லப்படுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஜபம், என் இல்லத்தில் கேட்கிறவனும் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இயேசுவே, சீடர்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுக்க கேட்டபொழுது அந்த ஜெபத்தில் நீர் சொல்லிக் கொடுத்தீரே, அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு, அதை உணர்ந்து அதை கேட்டு அதை பெற்று அதன்படி வாழ்ந்து செயல்பட அருள் புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த அன்றாட உணவு வழியாக உள்ள ஆசிரை உன் பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுக்கிறேன் தூய பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.